ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ கைஸ் வெல்கம் டு ஹான்ஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லாய்டு ஏசி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது 1 மந்த் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம லாய்டு ஏசி சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த பிராண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாய்டு ஹெவல்ஸ் பிராண்டு. ஸோ ஹெவல்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எலக்ட்ரானிக் ஒயர் கம்பெனி அவங்க தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த பிராண்ட் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம ஏசி பத்தி போயிடலாம். ஓகே கைஸ், ஏசிங்கும் போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான 4 விஷயங்கள் இருக்குது. அது 4 விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கெப்பாசிட்டி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அந்த இன்வெர்டரா இல்லை வித்தவுட் இன்வெர்டரா அப்படிங்கிறது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிராண்டு, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அலுமினியம் கண்டென்சர் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ஏசி பார்த்தீங்கன்னா எல்லா ஏசியுமே மேக்ஸிமம் 99% காப்பர் கண்டென்சரோட தான் வருது. இன்னொன்று மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து வித் இன்வெர்டரோட தான் வருது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், வித் இன்வெர்டர்னா என்ன, வித்தவுட் இன்வெர்டர்னா என்னென்னு. ஸோ நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதை பற்றி உங்களுக்கு நம்ம இன்வெர்டர் பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏசியோட வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டோம். இந்த சிம்பிளாக அதுலேயே காமிக்கும் கூல் மோடுன்னு. ஸோ முதல்ல வர ஏசிலெல்லாம் உங்களுக்கு அந்த லைட்டிங் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸோ அந்த என்ன மோடில் ஓடுதுன்னு. பட் இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மோடும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைட்டிங் ஆப்ஷன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த லைட் அனுப்புகிறேன். ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரிமோட்டில் வந்து 24 degrees இருக்கும். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணியிருப்போம். இதில் குழந்தைகளே பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் ப்ரெஸ் பண்ணுவாங்க. பட் அதில் என்ன டிகிரி நம்ம செல்சியஸ் வச்சுருக்கோம் தெரியாது. இப்போ நான் இந்த லைட் ப்ரெஸ்ஸிங் அனுப்புகிறேன். இப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அதில் தெரியுது பாருங்க, 24 degrees நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ அதுலேயே வேணாலும் நீங்கள் கம்மி வேணால் செல்சியஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள் 21 வந்துருச்சு. ஸோ இது நைட் தூங்கும்போது உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு இதாக தெரியும். அப்போ வந்து நம்ம அகைன் நம்ம லைட்டை வந்து நம்ம மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் அது போயிடுச்சு. ஸோ கூலிங்கோட அந்த சிம்பிள் மட்டும்தான் அதில் இருக்கும். இப்போ நம்ம கூலிங் மோட் போட்டிருக்கோம். அடுத்தது இது ப்ளோயர் போடுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், கூலிங் அந்த ஏர் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு, செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இது தேர்டு பாருங்கள், இது தேர்டில் இருக்குது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் டவுனாக வேணும்னீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப்பு. ஸோ ஃபுல்லாகவே டவுன் ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம இந்த ப்ளோயர் அப் அண்ட் டவுன் ப்ளோயர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏசியோட அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்மார்ட் 4-way ஸ்விங் தான். ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு டு அந்த எட்ஜ் ரைட் அண்ட் லெஃப்ட் அது மட்டும் திரும்பும். ஸோ இப்போ அது நம்ம ஆன் பண்ணி நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு திரும்பிடுச்சு. இப்போ நம்ம இந்த டிகிரி இந்த அந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு வேணும்னு நீங்கனாலும் இப்போ அது மறுபடியும் நம்ம ஸ்டெச் பண்ணோன்னா ஸோ இந்த இங்கிருந்து உங்களுக்கு அந்த லாஸ்ட் மட்டும் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஏர் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மெயினாக இந்த ஏசியோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4-way கூலிங் ஸ்விங் தான். ஃபேனோட ஃபோர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன், இது வந்து செகண்டு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி, அது கூலிங் எஃபெக்ட் கிடையாது, அந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ இது வந்து தேர்டு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இதாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டர்போ அனுப்புனீங்கன்னா ஸோ ஃபோர்ஸும் ஜாஸ்தியாக வரும், கூலிங்கும் ஜாஸ்தியாக வரும். பட் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதை அவாய்ட் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேன்லேயே யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் செகண்ட் இதில் வச்சிங்கன்னா கரண்ட் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். டைமர் ஆன் டைமர் ஆஃப் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த டைமர் ஆனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைமர் ஆன் பண்ணிட்டு இப்போ எனக்கு நீங்கள் 12:00 தூங்குறீங்க. ஸோ எனக்கு 2:00 எனக்கு ஏசி ஆன் ஆகணும்னு சொன்னீங்கன்னா ஸோ டைமர் ஆன் பண்ணிவிட்டு 1 hour செட் பண்ணிவிட்டு ஆன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 1 hour கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். டைமர் ஆஃப் அதே மாதிரி. இப்போ மெயினாக இந்த டைமர் ஆஃப் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ ஒரு 11:00 தூங்குறீங்க, எனக்கு 2 hours மட்டும் 2 ஆனால் போதும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடணும்னா டைமர் ஆஃப் கொடுத்து ஸோ ப்ளஸ் 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ 1 hour ஆகிடும். ஸோ 1 hour எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் ஆஃப் கொடுத்தீங்கன்னா 1 hour கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், வித் இன்வெர்டர் வித்தவுட் இன்வெர்டர் உங்களுக்கு கடைசியாக சொன்னேன்னு. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஸோ வித் இன்வெர்டருக்கும் வித்தவுட் இன்வெர்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு.
ஸோ வித் இன்வெர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வித் இன்வெர்டர் ஏசி வந்து நம்ம 24 டிகிரி வந்து செட் பண்ணுறோம். ஸோ 24 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் கரண்ட் கன்சப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். சேம் டைம் அந்த அவுட்டோர் வந்து அந்த மோட்டர் வந்து ரன் ஆகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ நார்மல் ஏசியில் அப்படி கிடையாது. வித்தவுட் இன்வெர்டர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது மேபி 25-26 வந்து அது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மோட்டர் வந்து அதே ரன்னிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கரண்ட் கன்சப்ஷன் வந்து கட்டே ஆகாது. ஸோ வந்து அந்த மோட்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து வித் இன்வெர்டருக்கும் வித்தவுட் இன்வெர்டருக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஸோ கரண்ட் கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கரண்ட் பில் வந்து ஜாஸ்தி வரும். ஸோ இப்போ மேக்ஸிமம் இப்போ வர்றது எல்லாமே வந்து வித் இன்வெர்டரோட தான் வருது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலைசர் பார்த்துடலாம். நிறைய பேர் ஒரு கேட்குறாங்க, ஸோ வித் இன்வெர்டர் இருக்கிற வாங்குற ஏசி இருக்கிறங்காட்டி ஸ்டெபிலைசர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேபிள் பண்ணி கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சப்ஷன் வந்து ஸ்டேபிள் பண்ணி கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசர் தான். ஸோ அதனால ஸ்டெபிலைசர் வாங்கிக்கோங்க. மெயினாக ஸ்டெபிலைசர் வாங்கும்போது இந்த விகார்ட் பிராண்டு வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹேண்ட்ஸ் கிரியேஷன்ஸ்.